ஹாய், முட்டி வலி. ஸோ முட்டி வலினா எல்லாருமே என்ன நினைக்கிறோம், முட்டி தேய்மானம் அது ஒன்று தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆனால் வந்து முட்டியில் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது முட்டி வலி வரத்துக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து ஜவுகிளியர்னால. ஸோ முட்டிக்குள்ளே வந்து நிறைய ஜவுங்கள் இருக்குது. ஸோ இதில் ஒன் ஆஃப் தி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிக்மெண்ட் வந்து ஏசியல் லிக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து நீ மாடல். ஸோ இந்த நீ மாடலில் வந்து இந்த மேலே இருக்கிற எலும்பு வந்து நம்ம தொடை எலும்புன்னு சொல்லுவோம், ஃபீமர். கீழே வந்து இருக்கிறது வந்து கால் எலும்பு, டிபியா. ஸோ இந்த ரெண்டு எலும்புக்கும் நடுவில் முட்டிக்குள்ளே இருக்கிற ஜவு பேர் தான் வந்து ஏசியல் லிக்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் வந்து ஏசியல் லிக்மெண்ட். ஸோ இந்த லிக்மெண்ட் வந்து இந்த எலும்புலேருந்து இந்த எலும்புக்கும் க்ராஸ் ஆகும். ஸோ ஒரு மாதிரி க்ராஸ் மாதிரி போவோம். ஸோ இது பேர் வந்து ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிக்மெண்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இந்த லிக்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால இப்படி கிளியும்? ஸோ இந்த மெயின் வந்து இந்த லிக்மெண்ட் கிளியறது வந்து மெயின் மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம், சடனாக வந்து ஒரு டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் ஆகுது கால். ட்விஸ்ட் ஆகும்போது இந்த கீழே எலும்பு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது மேலே இந்த நம்ம தொடையெலும்பு மட்டும் ஒரு ஸ்லைட் ரொட்டேஷன் ஆனால் இந்த உள்ளே இருக்கிற ஜவ் வந்து ஏசி லிக்மெண்ட் வந்து கிளியறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லிக்மெண்ட் வந்து நம்ம வீட்லேயே சும்மா நடந்து ஸ்லிப் ஆனால் கூட கிளியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டூ வீலர் ஆக்சிடென்ட்ஸ், ரோடில் கீழே வந்தால் கிளியத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதர் மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். ஸோ எந்த ஸ்போர்ட்டில் வேணால் நீ இன்ஜுரி லிக்மெண்ட்டு டேர் ஆகிறது வந்து ரொம்ப காமன். அதில் ஏசி லிக்மெண்ட் வந்து டேர் ஆகிறது ரொம்ப காமன். ஸோ இந்த ஏசி லிக்மெண்ட் கிழிஞ்சிருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும், என்ன சிம்டம்ஸ் மெயினாக இருக்கும் முட்டியில்? ஸோ த ஃபஸ்ட் மோஸ்ட் சிம்டம் பிரச்சனை என்ன இருக்குன்னா முட்டி வந்து ஸ்லிப் ஆகிற ஃபீல் இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து நம்ம நடந்தே இருக்கும்போது முட்டி வந்து டக்குன்னு ஒரு ஸ்லிப் ஆகிற ஒரு விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது பேர் வந்து கிவிங் வேன்னு சொல்லுவோம். இதனால் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற அதர் லிக்மெண்ட்ஸும் கிளியத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதர் லிக்மெண்ட்ஸ்னால் வந்து இந்த மெனிஸ்கஸ் லிக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ முட்டி வந்து உங்களுக்கு இப்படி ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஸ்லிப் ஆகிறனால என்ன ஆகும்னா இந்த உள்ள கீழே வந்து மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மெனிஸ்கஸ் வந்து இது வந்து ஷாக் அப்சார் லிக்மெண்ட்ஸ் மாதிரி. ஸோ இந்த ஏசி லிக்மெண்ட் இல்லாதனால நம்ம முட்டி வந்து இப்படி இப்படி ட்விஸ்ட் ஆகிறனால இந்த மெனிஸ்கஸ் லிக்மெண்ட்டும் கிளியத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஏசியில் கிழிஞ்சிருக்கு. ஸோ ஏசியில் கிழிஞ்சிருக்குனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ட்விஸ்டிங் இன்ஜுரி ஆகுது. ஸோ இதனால் வந்து மெனிஸ்கஸ் கிழியுது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் இப்போது? ஸோ ப்ராப்ளம் வந்து இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த யங் ஏஜில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது. ஸோ இதனால் வந்து டீஜென்ரேஷன் ஆகும். முட்டி வந்து டீஜென்ரேட்னா பாசிட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், முட்டி தேய்மானம் சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே முட்டி தேய்மானம் வரும் அட் ஏஜ் ஆஃப் 50 to 60 இயர்ஸ். பட் இந்த லிக்மெண்ட் இன்ஜுரினால உங்களுக்கு உங்களோட நீ பயோமெக்கானிக்ஸ் சேஞ்ச் ஆகிடும். இதனால் என்னென்னா முட்டி தேய்மானம் வந்து ஏர்லியாக சீக்கிரமாக வரும். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 35 to 40s கூட முட்டி தேய்மானம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏசி லிக்மெண்ட் உங்களுக்கு கிழிஞ்சிருந்தால் அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து இப்போ இட்ஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள். இது வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் கீ ஹோல் சர்ஜரி மூலிமா வந்து புது ஜவ் உங்கள் தொடையிலேருந்து ஒரு ஜவ் எடுத்து புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறது வந்து புது ஜவ்வை வந்து மேலே இருக்க எலும்பு ஒரு டனல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் வச்சு கீழே இருக்கிறது வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கீழே போடுற ஸ்க்ரூ வந்து இட்ஸ் அ பயோ ஸ்க்ரூ, லைக் அ கால்சியம் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம எலும்பில் வந்து வித்தின் ஒரு 8 to 12 months வந்து அந்த ஸ்க்ரூ வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். ஸோ இட்ஸ் கால் அஸ் அ பயோ ஸ்க்ரூ. ஸோ இந்த சர்ஜரி ஏசியல் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். இந்த சர்ஜரி பண்ணுறனால நான் கம்ப்ளீட்டாக மறுபடியும் நார்மலாகிடுவேனா, ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்குமா? ஸோ ஏசியல் சர்ஜரி கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறமா யுல் பி கம்ப்ளீட்லி பேக் டு யுவர் நார்மல் லைஃப். ஸோ முன்னாடி ஏசியில் கிளியறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக நார்மலாக போயிடுவீங்க. பட் த மெயின் கீ இயர்ஸ் வந்து இஸ் போஸ்ட் ரீஹேப். ஸோ குட் ரீஹேப் ஃபாலோயிங் சர்ஜரி தான் வந்து வில் மேக் யூ இன் டு 100% ஃபிட். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூஆர் அ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா, ஸோ ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும். என்டூரன்ஸ் அண்ட் அஜிலிட்டி ப்ரோக்ராம்லாம் ட்ரைனிங் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கெட் பேக் டு யுவர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏசியல்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோம், ஏசியலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மெயின். ஸோ த ஏசியல் லிக்மெண்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் லிக்மெண்ட் ஃப்ரம் தி யங் ஏஜ் டு தி ஓல்ட் ஏஜ். ஸோ இந்த சிம்டம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த முட்டி ஸ்லிப் ஆகிற ஃபீல் இருந்துச்சுன்னா, ஸோ கன்சல்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ ப்ராப்பராக வந்து டயக்னோஸ் பண்ணி ஏசியல் லிக்மெண்ட் டேர் ஆயிருந்தால் அதுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பை ரீஹேப் ஆர் அ சர்ஜரி பண்ணி கெட் கோயிங் வித் யுவர் லைஃப். அண்ட் ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.